எனக்கு இவ்வளவு வெல்கம் டு சன் மியூசிக் வடடா. சன் மியூசிக்ல ஒரு ரெக்வஸ்ட் சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஜான் விஜயை கூப்பிட்டு நல்லா கடுப்பேத்துற மாதிரி கலாச்சு கேள்வி கேளுங்கன்னு. நீங்க எப்படிப்பட்ட ஆளு மச்சான், நீங்க நீங்க ஜெனரலா பேசிக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். வாழ்க்கை ஒரு போர்க்களம் வேட்டை, காண்டாகுற மாதிரி. ஆனா இவங்களுக்கு ஜான் விஜய் பத்தி என்ன தெரியலன்னா, அவன் என்ன கடுப்பத்த போறானா நான் அவனை கடுப்பத்த போறானான்னு தெரியல. சில ஏடாகூடமான கேள்வியெல்லாம் கேட்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பதில் என்ன வருதோ தெரியல. அடி உழுந்தாலும் உழும், ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நான் யார் தெரியுமா? ஒரு சட்டை, ஒரு பல்பம், ஒரு பேண்ட், ஒரு பேண்ணா. ஒரு சட்டை, ஒரு பல்பம், ஒரு பேண்ட், ஒரு பேண்ணா. சன் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இப்போ ஆஸ்கார் விருது வாங்கின ஒரு நடிகர் நம்ம கூட வந்திருக்காரு, அவர் தான் கேள்வி கேட்க போகிறோம். வணக்கம் சார், ஜான் விஜய் சார். இந்த ஷோவோட பேர் வந்து ஃப்ராங்கா சொல்லு மச்சி. அதனால் ஓகே, ஃப்ராங்கா சொல்லு மச்சி, நீ ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு மனசில் என்னப்படுதோ அந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ரொம்ப சின்னது தான், சன் மியூசிக்கில் வருது. ஓகே, நீ வழக்கமாக பேசுகிற மாதிரி சண்டே பேசினா நான் போட மாட்டேன், கட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரெண்டு பேரும் டைமும் வேஸ்ட்டு, டக்குன்னு சார். சரி, உங்களுக்கு நடிப்பு வருமா வராதா? எனக்கு நடிப்புலாம் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு வருதா இல்லையான்றது நீங்க தான் சொல்லுங்க. இல்லை, எல்லா பக்கமும் நீங்கள் ஒரே மாதிரி நடிக்கிறதா அப்படின்னு நான் மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா நான் தானே நடிக்கிறேன், அதனால் ஒரே மாதிரி இருக்கேன். கேரக்டர் கூட மாறாமல் ஒரே மாதிரி நடிக்கிறீங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் என்னை வந்து போலீஸாகவே நடிக்க வைக்கிறதுனால நான் போலீஸாக தான் நடிக்கணும், வேறு வழி இல்லை, அதனால் போலீஸாகவே நடிச்சிட்டு இருக்கேன். வேறு கேரக்டர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மேபி ஐல் பி ஏபிள் டு ட்ரை. ஆமாம், இது சொல்லுங்கள். ஆக்சுவலி பாபா படம் மக்கள் மத்தியில் பெரிய வரப்புனா கொஞ்சம் சரியாக கூட, காரணம் மெயின் காரணமே நீங்கள் தான் சொல்கிறாங்க, அது உண்மையா? இது என்னது, இன்டர்வியூ சீரியஸ் இன்டர்வியூவா ஜாலி இன்டர்வியூ? எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஆரம்பித்த உடனே டிப்பு 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 குமார் அப்படின்ற பாட்டு வந்து வாசு சரியில்லை, அதனால தான் ஓடல. நிறைய இல்லை, அது வந்து அது மட்டும் இல்லாமல் இது கேள்விப்பட்டோம். நீங்கள் ரஜினிக்கு போய் கதை சொல்லும் போது அந்த கெட்டப் தலையில் இதை கட்டின்னு கத்திலாம் எடுத்து போய் பார்த்து அதை பார்த்து ஜான் விஜய் சொன்ன அந்த கெட்டப் தான் வேணும்னு சொல்லி அவர் அதே படத்தில் பண்ணி அதுதான் படத்துக்கே வந்து லெக் தாட்டாவாக மாறுச்சு அப்படின்றாங்க, அது உண்மையாகும். பட் லெக் தாட்டாவாக மாறிச்சுன்றது பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா தலையில் தான் கெட்டியிருந்தார், லெக்கில் கெட்டல. ஆனால் அந்த கெட்டப் நீங்கள் தான் பண்ணி, அது உங்கள் சைடு தான். நீங்கள் அது மாதிரி கதை சொல்லும்போது அந்த எல்லாம் அந்த மாதிரி சுற்றி நிற்பேன். இல்லை, கதை சொல்லும்போது அப்படி தான் போனீங்க. கதை சொல்லுவாங்க சூப்பர் சார் வந்து ஜானு, அதே கத்தி கூட அதே மாதிரி தான் வேணும்னு தான் சொன்னாராமே கத்தியோட. ஆமாம், அது வந்து அந்த கத்தி டிசைன்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்லாம் கொண்டு போகணும், அதை வந்து சேர்த்து ஆர்ட் டைரக்டர் போகும் கத்தி. இல்லை, எந்த மாதிரி படங்கள் நடிக்கணும் ஆசைப்பட்றீங்க? ஆசை எந்த படம் கொடுக்கும்? ஆசை எந்த யார் கொடுக்குறாங்க? அவங்க படம் இல்லடி, எது வேணா விட்டு படமாக தான் நடிப்பேன். ஏன்னா நான் நடிக்கினால அதுக்கப்புறம் அது வீட்டில் குடும்பம் நம்ம சம்பாதிக்கிறது அவங்களுக்கு சோறு போகுது, அதனால ஒத்துப்பாங்கன்றீங்க. எப்படி இப்போ ஜென்ரலாக புது படம்லாம் பண்ணால் ஓப்பனிங் எல்லாம் ஃபேமிலியோட போவாங்க, அந்த மாதிரி படங்களுக்கும் போவீங்களா உட்காந்து ஃபேமிலியோட? இல்லை இல்லை, எந்த படத்துக்குமே ஃபேமிலியோட போகிறதே கிடையாது. நீங்களே பார்க்க முடியும், நானே பார்க்கறது கிடையாது. இல்லை, பட் எப்படி நீங்களே உங்கள் படத்தை பார்க்கலாம், மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு? இல்லை, மக்கள் பார்க்குறாங்களா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, அது கேட்டுட்டு நான் வந்து பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுவோம். அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் நம்ம இசை ஞானமும் ரொம்ப க்ளோஸு. ஓகே, ரொம்ப இதெல்லாம் க்ளோஸு. அப்போ ஒரு சமயத்தில் போய் பார்த்தீங்களா? இப்போலாம் அவங்க பார்த்தீங்களா அவர்? ரொம்ப நாளாச்சு அவர். ஆ, ஏன் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டாரா? எப்படி யாரையும் ஊசி பேத்துறதில்ல உங்களுக்கு, உங்களுக்கு உங்களோட வேலை அது, அதை நான் செய்கிறதில்ல. நார்மலாக அவங்கவுங்க அவங்க வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு கேட்குற கேள்வி மட்டும் பல்ட். ஓ, நீ என்ன கேள்வி கேக்குற? எப்படியா நீ கேட்ட பல் சொல்றதா முடிஞ்சு போச்சு.
பண்ணீங்க. நான் உங்களோட க்ளோஸ், நான் உங்களோட. சன் மியூசிக் நேரில் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இந்த ஷோவோட பேர் வந்து ஃபேண்டா சொல்லு மச்சி. டக்குன்னு மனசில் என்ன பண்ணுதோ அந்த கேள்விக்கு டக்குன்னு பதில் சொன்னோம். பெண்கள்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்து ஏன் அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு பெண்கள் வில்லன் அப்படின்றனால நார்மலாக பெண்கள் வந்து என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்டான ஆள். அதனால் ஏன்னா உங்கள் தாடி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி வந்து தாடி ட்ரெண்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கேன், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன், எப்போ பார்த்தாலும் எதையும் மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே நம்மகிட்ட ஒரு மிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒரு வேளை பெண்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். வில்லன் நான் நடிக்கிறதுனால நம்ம வந்து எதாவது தப்பாக பண்ணிடுவோம். இப்போ பதில் முடிஞ்சிச்சு. கெட்டவார்த்தை பேசுறீங்க, ரொம்ப வல்கரா பேசுறீங்க அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரி, எதுக்காக அந்த மாதிரி? நான் தான் வந்து வீட்லேயே கெட்டவார்த்தை பேச மாட்டேன், ஜென்ரலாகவே கெட்டவார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா நான் நல்லா வளர்த்துருக்காங்க, கோயிலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அதனால் எனக்கு இந்த கெட்ட வார்த்தைலாம் வராது. ஸோ நான் எந்த படத்துலையுமே கெட்ட வார்த்தை போட்டு நடித்ததில்லை, வேறு யாராவது நடித்ததை பார்த்துட்டு நான் நடிச்சிருக்கலாம். நீங்கள் அப்படியே ஓகே. சரி, இந்த பெரிய ஹீரோக்கெலாம் இந்த படம்லாம் மலையாளத்துலலாம் நடிச்சிங்களா? கைத்தட்டில் வாங்கி தட்டி கொடுத்துவாங்களாம், அடிலாம் வாங்கும்போது அவர் மேலே கோவம்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பெருசாக அவர் மேலே கோவம் இல்லாத, அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் காசு கொடுத்தா அவங்க எல்லாம் செட் ஆகிடலான்றீங்களா அப்படின்ற. ஓகே ஓகே. சோழமுத்தா போச்சா? பூமாலை வாங்கி வந்தான் பூக்களில்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தான் பூக்களில்லையே. சரி, அடுத்து இப்போ நடிச்சுனே இருக்கீங்க. ஓகே, நடிப்பேன் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு சுமாராக தான் வருதுன்னு. பட் அதுக்கு நீங்கள் டேரக்டராக இருந்தீங்க, ஸோ படம் டைரக்ட் பண்ணலாம் ஆசை வச்சுருக்கீங்களா? நிறைய ஆசை இருக்குது, கதையும் நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் சினிமா நடிக்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சினிமா நடிக்க வந்து ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு. இன்னொரு 8 வருஷம் கொடுத்தாவது கொஞ்சம் நடிப்பு கற்றுப்பீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் இன்னொரு 8 10 வருஷத்தில் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடலான்னு ஒரு ஆர்வத்தில் தான் நடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஃபைன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. கேட்ட கேள்விக்கு மனம் தெரிஞ்சு ரொம்ப மனம் தரகிறா இல்லையா, அவர் மனம் ஓப்பனாக தான் இருந்தது. நம்மளே எட்டி பார்த்துக்கலாம், ஃப்ரேங்காக பதில் சொன்னார். ஓகே, எனிவே ஜான் விஜயன் ரொம்ப நன்றி. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பதிலெலாம் வச்சு இந்த மாதிரி தரமான கேள்வி பதில் சொன்னதுக்கு என்னென்னா, இது சன் மியூசிக்கோட வடடா ப்ரோக்ராம். இது இது இதுக்கு பதில் சொன்ன வடை கொடுப்பாங்களா? வடை உங்களுக்கு வடை வாயிலே கொடுப்பாங்க, வடைதான். என்ன சீரியஸான இன்டர்வியூ, ஜாலியாக நாம் நாம் சொன்ன மாதிரி கரெக்ட் தானே? அப்படி தானே, எப்படி அதுதான் ஒரு ஷோ. உண்மை சொல்லணும், உங்களை கலாய்க்கிறதுக்கு தான் வந்து இது பண்ணது. ஆனால் நீங்கள் சிக்கல இதெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு குச்சி மிட்டாய் சாப்பிட்ற குழந்தை நெஞ்சியா? செலிபிரிட்டி கலாய்க்கிறது தான் மொக்கம் வாங்கிட்டாங்க. உங்களை பண்ணலாம்னு நினைச்சோம், என்ன சொன்னாரு ஜான் தான், நீ பண்ண முடியாது அப்படின்னு. ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அதெல்லாம் போச்சு கிடையாது.